இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தாய் திருநாடு சுதந்திரம் பெற்ற 78வது ஆண்டை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட தாய் திருநாடு இந்தியா சுதந்திரம் பெற்ற இந்த 78வது ஆண்டில் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். இந்த தாய் திருநாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற, எல்லோரையும் அன்பு செய்கிற, அரவணைக்கிற, எல்லோரும் ஓர் தாய் மக்கள் என்று நினைத்து வாழுகிற ஒரு நாடாக மாற வேண்டும். இந்த மாற்றத்திற்கு அரசியல் தலைவர்களும் மக்களும் ஒத்துழைத்து இனிவரும் காலங்களில் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாற வேண்டும். எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான அடிப்படை வசதிகள், சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு நாடாக இந்தியா உலகில் மிளிர்ந்திட இந்தியாவிற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பல்வேறு மாற்று கருத்துக்கள், குழப்பங்கள், வன்முறைகள், மத சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், இந்த அருமையான தினத்தில் நல்லவைகளை மட்டுமே நினைத்து நேர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்களாய் இந்த சுதந்திர தினம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு தினமாக மாற இந்தியாவிற்கும் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் இன்றைக்கு நம்ம ஜெபித்து இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் 15 என்று சொன்னாலே அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாள் இது. இந்த பூவிலகளை தாயை போற்றாத, தாயை வணங்காத எந்த உயிரினமும் இல்லை. அதனால தான் நம்முடைய வீட்டை தாய் வீடு என்று சொல்லுகிறோம். அதனால தான் நாம் வாழுகிற இந்த நாட்டை தாய் நாடு என்று நம்ம சொல்லுகிறோம். அன்னையோர் ஆலயம், தாயில் சிறந்த கோயில் இல்லை அப்படி என்று கூட நம்ம சொல்லுகிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய தாய் நமக்கும் தாய் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கல்வாரியில் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த அன்னை மன்னகத்தின் அன்னை, விண்ணகத்தின் அன்னை, இயேசுவினுடைய தாய், உங்களுடைய தாய், என்னுடைய தாய். இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில், நமது மீட்பினுடைய வரலாற்றில் இந்த அன்னைக்கான இந்த தனித்துவம் 3வது நூற்றாண்டிலிருந்தே இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். 5வது நூற்றாண்டில் அன்னை மரியாள் துயில் கொண்டாள் என்கிற ஒரு பெயரோடு இந்த விழா 5வது நூற்றாண்டில் படுவிமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் புனித ஏட்ரியன் என்று சொல்லப்படுகிற அத்ரியான் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த விழா பெருவிழாவாக திருச்சபையில் பல இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு திருச்சபையினுடைய வரலாற்றில் 1950வது ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அப்பொழுதிருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்களால் மக்னிஃபிகாத்திமுஸ் தேயூஸ் என்கிற திருமடலில் தான் இந்த விசுவாச பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த பிரகடனத்தினுடைய சரியான வார்த்தைகளை தமிழில் உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தாலும், தூய திருத்தூதர்களான பேதுரு பவுலின் அதிகாரத்தினாலும் நாம் எடுத்து இயம்பி, அதாவது திருத்தந்தை தன்னை சொல்லுகிறார், தான் எடுத்து இயம்பி அறிவித்து கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட மறை கோட்பாடாக வரையறுப்பது என்னவென்றால், அமல உற்பவியாகிய கடவுளின் தாய், எப்பொழுதும் கன்னியான மரியா தன்னுடைய மன்னக வாழ்க்கை பயணத்தை முடித்த பின் விண்ணக மகிமைக்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே யாராவது வரையறுக்கப்பட்ட இதை மறுத்தாலோ சந்தேகித்தாலோ அவர் இறை விசுவாசத்திலும் கத்தோலிக்க விசுவாசத்திலும் பிறண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் என்பதை மிக தெளிவாக இந்த சுற்றுமடலில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது என்பது ஒரு விசுவாச பிரகடனம், விசுவாச கோட்பாடு. மாசு மறுவற்றவளாக அமல உற்பவியாக அன்னை மரியாளை தேர்ந்து கொண்ட தந்தையாகிய கடவுள் அவளுடைய இறப்பின் பொழுதும் மாசுமறுவற்ற நிலையில் விண்ணகத்திற்கு அந்த அன்னையை உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொண்டார் என்பதைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவது ஒரு செய்தி என்பது மீட்பின் முதற்கனியாக அன்னை மரியாள் அறியப்படுகிறாள். அப்படியென்றால் இறைவனுடைய சித்தத்தை ஆகட்டும் இறைவா என்கிற அந்த ஒற்றை வார்த்தையால் இறைவனுடைய சித்தத்தை ஏற்று அதன்படி நீங்களும் நானும் வாழ்ந்தால் இறைவன் நமக்கு உரைத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ்ந்தால் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை கண்டபொழுது இறைவன் உமக்கு உரைத்ததெல்லாம் நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் அப்படி என்று சொன்னார் அல்லவா, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் நம்மையும் இந்த அன்னையைப் போல உயர்த்துவார் என்கிற இரண்டாவது அழகான செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு தாங்கி வருகிறது. மூன்றாவது அழகான செய்தி என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கிய ஆலயமாக விளங்கிய அன்னை மரியாள் தான் கடவுளுடைய தாய் என்கிற தற்பெருமையோடு வாழாமல் இந்த மன்னக வாழ்வில் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் பிறரன்பு பணிகளிலும் விளங்கினார் என்பதைத்தான் இந்த அன்னையை பற்றி விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சுருக்கமான செய்திகளில் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. மங்கள வார்த்தைக்கு பிறகு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கவும் அவருக்கு உதவி செய்யவும் ஓடோடி சென்றாள் என்பதையும், அதே நேரத்தில் காணாவூர் திருமணத்தில் அந்த குடும்பம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட போகிறது என்பதை முன்னுணர்ந்து அந்த குடும்பத்திற்கு ஓடோடி உதவி செய்த அன்னை மரியாளையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் கல்வாரியில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சீடர்களும் திரு தூதர்களும் குழம்பி போய் இயேசுவை விட்டு விலகியிருந்த நேரத்தில் அன்னை மரியாள் அந்த இடத்துல சிலுவையின் அடியில் நின்று இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக யாசிக்க தயங்குகிற நேரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய அன்னையாக கல்வாரியின் அடியில் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, கடைசியில் எல்லாம் முடிந்து விட்டது, எதிர்நோக்கே இல்லை என்று இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு ஒரு சிறிய அறையில் அடைபட்டு கிடந்த திரு தூதர்களோடு பிரசன்னமாக இருந்து திருச்சபையை தொடக்க காலத்தில் தூய ஆவியாரோடு இருந்து கட்டி எழுப்பிய மிகப்பெரிய ஒரு ஆறுதலின் தாயாகத்தான் அன்னை மரியாளை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த அன்னையினுடைய இந்த பெருவிழாவில் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக, அதே நேரத்தில் மனிதர்களுக்கு நம்முடைய சக சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அன்னையை இறைவன் முன்குறித்தது போல நம்மையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த அன்னையை தேர்ந்தெடுத்து விண்ணக மன்னக அரசியாக நமக்கு கொடுத்தது போல நம்மையும் மறுவாழ்வு அல்லது நிலை வாழ்வு என்கிற பெரும் கொடையால் இறைவன் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். அவளுடைய கரம் பிடித்து நடப்போம். ஒவ்வொரு கடவுளை நிலை வாழ்வில் முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.